டேய், உன்ட்ட எத்தனை தடவை சொல்லிக்கிறேன், எங்க ஏரியா பொண்ணுலாம் பார்க்க கூடாதுன்னு. இவன்ட்ட என்னடா பிச்சை? அப்பா, என்னைய அடிச்சிட்டீங்கள? இருடா, கூட்டின்னு வரேன்டா. அர்ச்சனா அடிச்சிட்டாங்க. அர்ச்சனா யாரு? வேற ஏரியா பசங்க. இப்ப எங்க இருக்கானுங்க? இப்ப நம்ம ஏரியால தான் இருக்கானுங்க. என்ன ஆமா, ஏரியா விட்டு ஏரியா வந்து உன் தம்பி அச்சம், என்ன பண்ணுவ? ஏரியால இருக்கிற எல்லாரும் வாங்கல. ஐயோ அம்மா, ஏரியா விட்டு ஏரியா வந்து என் தம்பி மேல கைய வச்சுட்டாங்களே, இந்த அநியாயத்தை கேக்குறதுக்கு யாருமே இல்லையா? ஐயோ வாங்கல, எல்லாரும் கொஞ்சம் இறங்கி வந்து இந்த பசங்களை போலங்க. இப்ப 5 நிமிஷத்துல எல்லாரும் இறங்கி வர போறாங்க, நீங்க மாட்டீங்க, ஓட முடியாது, ஒளிய முடியாது. ஐயோ ரமேஷ் அங்கிள், சுரேஷ் தாத்தா, லலிதா ஆண்டி, யாராவது கொஞ்சம் வாங்கல, இந்த அநியாயத்தை கொஞ்சம் என்னன்னு கேளுங்க. என்னடி அம்மா, அந்த ஏரியா நான் இங்க கொலைப்பானுங்க, அந்த ஏரியா நான் இங்க கடுப்பானுங்க, ஆனா இந்த ஏரியா நான் இங்க என்ன பண்ணுவானுங்கன்னே தெரியலமா. எதுக்கு ரிஸ்க்? நீ யூட்ட நடுமா நம்ம ஏரியாக்கு போயிடலாம். இந்த நாயை விட அந்த நாய் இங்க எம்புட்டோ தேவலாம் வீடு. 3 நிமிஷத்துல வர வேண்டிய வீட்டுக்கு 3 மணி நேரம் சுத்த வச்சா இப்படி தாண்டி ஆகும்? அந்த ஏரியா பாய்ஸ் எல்லாம் ரொம்ப ரிஸ்கியான பாய்ஸ் மா. இங்க நம்ம பசங்களை பாரு. ஏய் மணி, டாஷ், பிரிஞ்சால், டார்சான், ஜெரி, வா வா வா, வந்துட்டானுங்க பாரு, வந்துட்டானுங்க பாரு, அங்க பாரு, வரானுங்க நம்ம பிள்ளைங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு போட்டு வரேன், நீ உள்ள போ. செல்லுங்களா, வாங்க தங்கம். அக்கா, ஜிபே ஓகே மாட்டேங்குதுக்கா, நான் பக்கத்துல தாங்க இருக்கேன், சாயங்காலம் வந்து கொடுத்துறேங்கா. தெரிஞ்ச முகமா இருந்தா பரவாயில்லம்மா, தெரியாத முகமா இருக்கே, உன்னை நம்பி நான் எப்படி கொடுக்கறது? ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு கொடுத்துட்டு எடுத்துட்டு போமா. 1 நிமிஷம். நேத்திக்கு நீங்க காமராஜர் தெருவுக்கு புதுசா குடி வந்தீங்க தானே? பால் காய்ச்சறது கூட எங்க அம்மா. ஆமா, அந்த ஆன்ட்டி. ஆமா ஆமா, அவங்க எங்க அம்மா தான். அக்கா நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா, நம்ம ஏரியா பொண்ணு தான், என் வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க, நீ நம்பி போறல கூட சாயந்தரம் வந்து பே பண்ணுவாங்க. நீயே சொல்லிட்டல்லம்மா. சரிம்மா, போயிட்டு வாங்க, நம்ம அக்கா தான், நான் பேசிக்கிறேன். ஏன் அந்த ப்ராஜெக்ட் அப்பவே அந்த சப்மிட் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம்
ஒன் மினிட் அகோ செலவா? நம்ம ரமேஷுக்கு ஜோதி அக்கா எப்பயோ பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். எங்க அம்மாட்ட சொல்லவே இல்லை. எங்க அம்மா செம்ம காண்டில் இருக்கா. இந்த மூணாம் நம்பர் வீட்டில் ஒரு பையன் இருப்பான்ல, அவனுக்கு ஆன்சைட்ல வேலை கிடைச்சிச்சான். யூஎஸ் போறானா? விசாலா எப்பயோ வந்துட்டு இருக்குது போல இருக்கு. ஃபாரின். அப்புறம் அந்த சாந்தி அக்கா இருக்குல்ல, கூடுவாஞ்சேரி கிட்ட ஒரு பிளாட் வாங்கியிருக்கு. பிளாட்டா? இப்பதான் ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் முடிஞ்சிருக்கு, 10 செகண்டுக்கு முன்னாடி தெரியுமா? ஹே, ஒரு எக்ஸைட்டிங்கான நியூஸ் சொல்லவா? பக்கத்தில் யாரும் இல்லைல்ல, இந்த நிர்மலா ஆண்டி இருக்குல்ல, இந்த நாலு வீடு தள்ளி. அவன் பையன் கூட ஹேண்ட்ஸமாக இருக்குமேடி, நம்ம பார்த்தா கூட செருப்பு தெளிக்குமே. அந்த பையன் ஏதோ பொண்ணை கூட்டு ஊரை விட்டு ஓட்டான். ஆண்டி உட்காந்து அழுது நிக்குதாங்க. ஏரியாவே கலகலப்பா இருக்கு. எனக்கு ஒரு கிளிகளப்பா இருக்கு. காலையில பாத்திரம் தைக்க சொன்னா ஊர் கதையெல்லாம் பேசிக்கிட்டு மகரையும் பாரு. ஏய் சீப்ப, உருப்படுறதுக்கு வழிய காணோம், ஊர் கதைய பேச வந்துட்டா. ஒழுங்கா தேய், நான் வந்து பாப்பேன். சரிமா, போயிட்டு வா. இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கதை வச்சிருக்கேன். அடி அம்மா, இதோ தேய்க்கிறமா பாத்திரம். அடியே. ஏய் அர்ச்சனா. ஏய் சொல்லுடி, என்ன மேட்ரு? லவ் மேட்ருக்கா? லவ் மேட்ரா? பாட்டு பாடி இருக்க. சரி, என் ஏறால மூணு சோனியா இருக்கு. ஒன்னு ஏ சோனியா, ஒன்னு எம் சோனியா, ஒன்னு பி சோனியா. உன் தெந்தா சோனியா? இனிஷியல் தெரியலக்கா எனக்கு. அச்சோ, இனிஷியல் தெரியாதா? என்ன இது? சரி, எந்த காலேஜ் படிக்கிறா? எஸ்ஆர்எம் காலேஜ்கா. எஸ்ஆர்எம்மா? எஸ்ஆர்எம். ஹை மெயின்டனன்ஸ் ஆச்சுடா. எப்படி கா, காதலுக்காக உயிரே கொடுப்பேன், மெயின்டைன் பண்ண மாட்டேனா? புது காதல்ல பேசுவப்பா பேசுவேன். நானும் அப்படிதான் பேசினேன். சரி, எஸ்ஆர்எம்னாலே ரெண்டு கேம்பஸ் இருக்கே, ஒன்னு கேட்டியார், ஒன்னு ராமாபுரம். உன் எந்த கேம்பஸ்? அதுக்கும் பதில் தெரியலக்கா. சரி, ஆள் எப்படி இருப்பா பாக்க? அழகுனா அவதாங்க அழகு. செருப்பால் அடிப்பேன். ஃபீச்சர்ஸ் சொல்லு, எப்படி இருப்பானா? ஃபீச்சர்ஸ் அவல் டஸ்கியா, கியூட்டா இருப்பாக்கா அவ. டஸ்கியா இருக்கிற சோனியா? ஏய், நம்ம சாய்பாபா கோயில் பக்கத்துல இருக்கால அந்த சோனியாவை சொல்றாண்டி. ஏய், அவளதானா? மச்சி, கண்டுபுஸ்தே ஆள. சரி சரி, ஓகே, என்ஜாய். அக்கா அக்கா, இந்த அந்த புடி. ஏய் சே, லஞ்சம் வாங்குற பழக்கமும் எனக்கு கிடையாது, லஞ்சம் கொடுக்குற பழக்கமும் எனக்கு கிடையாது. நீயே வச்சுக்கோ, தேவையில்லை. By the way, சொல்ல மறந்துட்டேன், all already committed. Committed? Already committed. அவளுக்கு அடுத்த மாசம் engagement ஆகும் போது போய் பாத்துக்கோ, okay? Committed. சரி, விடு விடு விடு, இன்னும் ரெண்டு சோனியா ஆகுது. இதுக்கே இப்படி first love க்கே வா, வா பாத்துக்கலாம். லெஃப்ட் ஓட ரைட் ஓட சென்டர் ஓட வச்சுக்க மன்றே, அவள் தான். ஏய் நான் ஆயா, எங்க அம்மாட்ட போட்டு கொடுத்துனுக்கியா? நைட்டு நைட்டா வீட்டுக்கு வந்து வச்சுக்கேன், உன்னை பின்னாச்சு விட்டுரும் நானு. ஆமா அர்ச்சனாமா, அர்ச்சனா, நான் எல்லாமே இந்த ஏரியால ஒண்ணு கூட நவுறாது, அசையாது. அதான் அர்ச்சனா. கனவா? சே ஆண்டி, சொல்லுங்க ஆண்டி. அர்ச்சனா, சர்க்கிள்ல ஒரு பையன் இருக்காண்டி, அவன் ஆன் சைட் போற பிளான்ல தான் இருக்கான். நீ வேணா அவனை ஆன் சைட் போற பிளானா? வேணா ஆண்டி. இல்ல ஆண்டி, எனக்கு ஃபாரின் மாப்பிள்ளலாம் செட் ஆகாது. ஏன்னா நான் இந்த ஏரியாலே இருந்து பழகிட்டேன். இந்த ஏரியாவை தாண்டி வெளியில கல்யாணம் பண்ணிட்டு போகணுனாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால ஃபாரின் மாப்பிள்ளலாம் வேணாம் ஆண்டி. நம்ம ஏரியால ஏதாவது ஒரு படிச்ச ஸ்மார்ட்டான ஏதாச்சும் ஒரு பையன் கிடைக்காமலே போயிட போறான். கனவுலயும் பைத்தியம் ஆகுற மாதிரி வரும், ஆண்டியும் பைத்தியம் ஆயிடுவாங்குது. என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளால ஏரியா விட்டலாம் போக முடியாது. என்ன மக்களே, ஏரியா ஏரியான்னு என்ன மாதிரி ஏரியாவை கட்டிட்டு அலற கேங்கா நீங்க? உங்க ஏரியா கேங்குக்கு இந்த கண்டென்ட் பிடிச்சிருந்தா கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படியே மறக்காம அராத்தி சேனல்ல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிடுங்க. நன்றி. அராத்தி.